தமிழ் சீரியல்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சீரியல்ஸுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா விஜய் டிவி சன் டிவிக்கு அப்புறமா ஜி தமிழோட சீரியல்களுக்கு நல்ல டிஏபி ரேட்டிங், ரசிகர்கள்கிட்ட வரவேற்பு இப்படி எல்லாமே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வித்தியாசமான கதைக்களங்கள் உள்ள சீரியல்கள் தொடர்ந்து வர்றது இப்போ ஜி தமிழில் வழக்கமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. புது புது சீரியல்கள் இப்போ தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. இது எல்லாமே ரசிகர்களோட மிகப்பெரிய ஃபேவரட் சீரியலாகவும் இப்போ மாறியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில தான் இன்னைக்கு நீதானேந்தன் பொன்வசந்தம் சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேத்து நடந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படின்னு நாம ஒன்னா பார்க்கலாம். நேத்து நடந்த சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமா அகெயின்ஸ்ட் ஃபார் எல்லாமே கரெக்டாக இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா அது வேற யாருக்குமே இல்லை, அணுவுக்காக மட்டும்தான். ஏன்னா அணுவை டார்கெட் பண்ணி மட்டுமே நேற்று பல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்தது. அவங்க எல்லாத்துலேயுமே ஒரு பயத்தோடு தான் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேற்று எல்லா சம்பவங்களும் ஒரு உள்ளில முற்று பெற்றது எங்கன்னா அணு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக எந்திரிக்கிறாங்க. அந்நேரம் பார்த்து ரம்யா நீ எங்கேயும் போவோம், பேசாமல் இங்கே இரு, எல்லாம் தன்னால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பங்கஜ் வந்து கரெக்டாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. உட்காந்துட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் குக் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லெமன் டீ வந்து கொடுக்குறாரு. லெமன் டீ தானே அப்படின்னு கேட்ட உடனே பதில் சொல்லாமல் போகிறவரை திருப்பி கூப்பிட்டு மறுபடியும் கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திடீர்னு யாருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் இன்றைக்கி நைட்டை எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. பேசினதுக்கப்புறம் கரெக்டாக பங்கஜ் அவரை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்ச உடனே கரெக்டாக உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லா டீட்டெயிலும் விசாரிக்கும் போது அப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமா வெளியே வர ஆரம்பிக்குது. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுது. அணுமேடம் கொள்றதுக்காக தான் எல்லா விஷயமும் பண்ணாங்கன்னு சொல்லும்போது அதுக்கான தடுக்கிற விஷயத்தை பண்ணி கரெக்டாக அணுவையும் உள்ள என்ட்ரி கொடுக்க வச்சிடறாங்க. இப்படி தான் நேற்று எபிசோடு முடிஞ்சுது. ஸோ இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம். சூர்யா கிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சார் இவனை எங்கேயோ பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது சார் அப்படின்றாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது அன்னைக்கு நாங்கள் பால் விளையாடிட்டு இருக்கும்போது கரெக்டாக குப்பை தொட்டியில் ஒரு தலைக்கணியை கொண்டு போய் போட்டு புதைச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது நீ அப்பயே சொல்லியிருக்கலாம்னு பங்கஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. பங்கஜிக்கிட்ட சொன்ன உடனே எல்லாத்தையும் விசாரி நான் இன்றைக்கி அவனை கொண்டு புதைச்சாரன் அப்படிங்கிற மாதிரி சூர்யாட கிளம்பும்போது இரு சூர்யா இவனை கொஞ்சம் விட்டு பிடிப்போம், அப்போ தான் என்ன பண்ணுறான் யார் அனுப்பியிருக்காங்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அணுவும் அதை தான் சொல்கிறாங்க. அப்புறம் போனதுக்கப்புறமா சாரி அணு இதுதான் இந்த மூணு நாள் ப்ராஜெக்ட்டு வேறு எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லி அணுக்கிட்ட சூர்யா சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீ கவலைப்படாத எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமா நடக்க ஆரம்பிக்குது. சூர்யா கிட்ட என்ன நடந்தது அப்படிங்கறத எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ பங்கஜ் வந்து என்ன சொல்றாருன்னா அவனை நீ பண்ண எல்லா விஷயத்தையும் நான் மாத்திட்டோம், நீ எல்லா சிசிடிவியோட ஃபுட்டேஜும் கட் பண்ண, ஆனா அதுக்கு நாங்கள் மாத்தி சிசிடிவி வச்சாச்சு, அப்போ ரெக்கார்டான எல்லா ஃபுட்டேஜஸும் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. குறிப்பிட்டு சொல்லலாம் அன்னைக்கு நீ எனக்கு நைட்டு மயக்க மருந்து கொடுத்த கிராமண்டியை தான் வச்சங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீ ஃப்ரெஷ்னரை மாத்தி வச்சதை பாரு அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டிட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து நாங்கள் விஷத்தை ரிமூவ் பண்ணிட்டு நானும் ஃப்ரேகன்ஸை ரீஃபில் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ அதனால் ரம்யாக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவங்க எல்லாத்தையுமே மொத்தமாக கிளப்பி கொத்தோட கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவனை கூட்டிகிட்டு போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சார் நாளைக்கு என்னோட பொண்ணுக்கு ஆப்ரேஷன் இருக்குது, அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன என்ன வேணா பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இழுத்துட்டு போங்கன்னொன்னே உடனே அணு என்ன சொல்கிறாங்கன்னா சார் அவர் தானே எதாவது தப்பு பண்ணார், அவர் பொண்ணு என்ன பாவம் பண்ணாங்க, அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் ஒன்று சூர்யா சார் இதான் சொல்லியிருப்பாரு, நான் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓகே பங்கஜ் ஏதாவது பார்த்துக்கோருன்னு சொல்லிட்டு மறுநாள் எல்லாம் கிளம்பி போகிறாங்க. ஒவ்வொருத்தரையும் சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ மீரா கிட்ட ஏதோ பேச போகும்போது அப்போ கரெக்டாக பங்கஜ் பங்கஜ் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு கார் ரெடியாக இருக்கு மேடம் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அவங்க போனதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் வராங்க. அவங்க ரெண்டு பேர் யாருனே தெரியாமல் உள்ளே வந்து பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா போய் லான்ல உட்காடுறாங்க. உட்காரும் போது தான் என்னன்னு கேட்குறாரு, நீங்கள் யார் போலீஸ் அப்படின்னு சொல்லி பங்கஜ் கேட்குறாரு. அதோட தான் இன்னைக்கு எபிசோடு முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.